ரொம்ப நாளைக்கு என் கூடவே ட்ராவல் ஆயிடுச்சு அது ஹேண்டில் பண்ண எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கும் அந்த அளவுக்கு தெரியல ரூம்ல இருந்து இறங்கி ஓடி இருக்கேன் ஏன்னா என்னால ரெண்டு பாப்பாசை பார்த்துக்க முடியல எனக்கு எனர்ஜில இருந்து பாப்பாசை வந்து பிப்டீன் டேஸ்க்கு அப்புறம் கிடைச்சது அந்த மாதிரி இருந்தது என்னோட ஸ்டிச்சஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல பட் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது கூட யாருமே இல்ல டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்களை ஃபீட் பண்ணணும் என்னோட சின்ன வயசுல என் அம்மா வந்து என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டது இல்லை என் குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் அப்படின்றது என்னோட மனசுல இருக்கிறதுனால மேபி நான் கூட மீதி எதுவுமே கண்ணுக்கு தெரியல பண்றவங்க நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே விட்டுட்டாங்களேப்பா ஒரு ஆறு வருஷம் இருக்கு நினைக்கிறேன் எதனால நீங்க திரும்ப வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல ஆக்சுவலி வந்து மதர்ஹுட் வந்து சினிமால பாக்குற மாதிரி ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அவ்வளவுதான் டெலிவரி வந்து பாட்டுல பாக்குற மாதிரி பத்து நம்ம பத்து மாசம் போயிடும் என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் சாப்பிடலாம் ஜாலியா இருக்கலாம் அப்புறம் பாப்பா டெலிவரி ஆயிடும் அது பாட்டுக்கு வளர்ந்துடும் இப்படின்னு எல்லாம் நான் ஒரு குட்டி பாப்பாவை கூட தூக்குனது இல்ல அந்த எனக்கு அந்த அளவுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் நான் ப்ரெக்னென்சியிலிருந்து தனியாக இருக்கேன் யாருமே கூட இல்லை அந்த டைமில் இருந்து ஃபுல் வாமிட் எனக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கறதுக்கோ தண்ணி கொடுக்கறதுக்கோ கூட ஆள் இல்லை அந்த டைமில் வந்து ப்ரெசென்ட் வந்து டே அண்ட் நைட் ஷூட் போயிட்டு இருந்தது அவருக்கு ஏன்னா சின்னத்தம்பி பண்ணிகிட்டு இருந்தார் கூடவே டி த்ரீன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ டே அவர் வந்து சின்னத்தம்பி பண்ணுவார் நைட் போய் படத்துக்கு ஷூட் பண்ணுவார் ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது என் எனக்கு வந்து பக்கத்தில் யாரும் இல்லை டெலிவரி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிகாஸ் நான் தண்ணி குடித்தா கூட வாந்தி எடுத்துடும் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து டெலிவரி முடித்த உடனே சிசேரியன் அது வந்து பாப்பாஸ் ரெண்டு பேர் பாப்பாஸையும் வந்து அவங்க உடனே வந்து என்ஐசியுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் இப்போ அது எனக்கு நார்மலாக தெரியுது பிகாஸ் எல்லா ட்வின்ஸும் என்ஐசியூவில் இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு பட் அந்த டைமில் வந்து ஏன் என்னோட பாப்பாஸ் ரெண்டு பேரும் என்ஐசியூவில் போச்சு அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு அது என்னோட இந்த ஒரு போஸ்ட் பார்ட்டன் அந்த டிப்ரெஷன் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு என் கூடவே ட்ராவல் ஆகிடுச்சு அது ஹேண்டில் பண்ண எனக்கு தெரிஞ்சு பிரஜினுக்கும் அந்த அளவுக்கு தெரியல அவருக்கும் தெரியல அது போஸ்ட் அண்ட் டிப்ரெஷன்றது எனக்கு இப்போ தான் தெரியாது அது என்னான்றது என்னோடய ஸ்ட்ரகிள்ஸா இல்லை என்னோட என்னோடய ப்ராப்ளமாக நான் ரொம்ப இமோஷ்னல் ஆகிறேன் அப்படின்னுலாம் நான் இருந்தேன் பட் இது வந்து ஈஸியாக இல்லாத ஒரு விஷயம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் பார்த்து ஹேண்டில் பண்ணணுன்றது அப்போ தான் எனக்கு ஏன்னா நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் பட் அப்போ கூட என்னோடய இமோஷன்ஸ் என்னெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் இருந்து இறங்கி ஓடி இருக்கேன் ஏன்னா என்னால் ரெண்டு பாப்பாஸை பார்த்துக்க முடியலை எனக்கு என்ன பாப்பாஸை வந்து ஃபிஃப்டீன் டேஸுக்கு அப்புறம் கிடச்சிது கையில் கிடச்சி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு நர்ஸ் வந்தாங்க அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப மிஸ்ஹேண்டில் பண்ணாங்க பாப்பாஸை அப்போ வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் அண்ட் நான் நானே பார்த்துக்குறேன் ஒருத்தங்க கேட்குறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை இல்லை நான் பக்கத்து வீட்டில் போய் கேட்பேன் அந்த மாதிரி இருந்தது என்னோடய ஸ்டிச்சஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல பட் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கூட யாருமே இல்லை டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்கள ஃபீட் பண்ணணும் அது ஏன்னா டூ ஹவர்ஸில் ஒரு ஆ ஒரு பாப்பாவை ஃபீட் பண்ணி முடித்து அவங்கள வர்க் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சு படுக்க வைக்கிறதுக்குள்ளே அடுத்த பாப்பா எழுந்துடுவாங்க ஒரு பாப்பா தூங்கின உடனே அடுத்த பாப்பா எழுந்துடுவாங்க இதெல்லாம் எனக்கு வந்து ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லை தூங்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் கூட எனக்கு கிடைக்காது சில டைம் த்ரீ ஓ கிளாக் இல்லைன்னா த்ரீ தேர்ட்டி மாதிரி எல்லாம் ப்ரெசெண்ட் வந்துட்டு பார்ப்பார் பார்த்துட்டு அந்த ஒரு பாப்பாவை அழுகிற ஒரு பாப்பாவை அவர் எடுத்துப்பார் என்னோட ஒரு பாப்பா காலிக்கு இருந்ததுனால நைட்டு பூரா தூக்கிட்டு சுற்றிட்டே இருக்கணும் அப்படி இருந்தது ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது அதே மாதிரி பாப்பா சரி ஒரு வயசானால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க ம் இல்லை எனக்கு இன்னும் ஸ்ட்ரகிளாகிடுச்சு ஏன்னா அவங்க எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க என் பாப்பா தான் செய்யறாங்க சமவாலை ரெண்டு பேரும் ஓடி போய் எல்லாத்தையும் இழுக்கிறது தூக்கி போடுறது அந்த மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் பயங்கர ஆக்டிவ் அதுக்கப்புறம் வந்து டூ இயர்ஸ் எல்லாம் ஆன போது எவ்வளவு முடியலை என்னால் எனக்கு எனர்ஜி பத்தலைன்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து த்ரீ இயர்ஸ் ஆன போது எனக்கு செட்டில் ஆகிடுச்சிங்கன்னா அவங்க எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடுச்சு அவங்களுக்கு ஓகே இது இது இருக்கும் இது இதை இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஸோ நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபஸ்ட் இயர்ல இல்லை பிறந்த டைம்லேருந்து நான் ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு பாப்பாஸை விட்டுட்டு அதெல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க ஆசை மதர் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்ல ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க என் கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க என் மேலே கோவமாக இருக்கும் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் ஏன்னா அப்பாவை எப்போவாவை தான் பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு என்னோடய சின்ன வயசுல என் அம்மா வந்து என்ன அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டதில்லை அதனால் இருக்கலாம் எனக்கு அந்த அந்த ஒரு இமோஷனல் ப்ராப்ளமாக இல்லை சைல்டுஹுட் ட்ராமாவான்னு தெரியல நான் என் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும் அப்படின்றது என்னோட மனசில் இருக்கிறதுனால மேபி நான் அவங்க கூட எனக்கு மீதி எதுவுமே கண்ணுக்கு தெரியல அடுத்து நடிக்கணும் அடுத்து என் கெரியர் போய்டும் எனக்கு ஏன்னா காற்றின் மொழி முடிச்சு நான் வர்மாலாம் பண்ணுற டைமில் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது கடல் மொழி ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தது பட் என்னால் எதுவுமே பண்ண முடியல பட் எனக்கு அது பெரிய விஷயமா தோணலை ஏன்னா எனக்கு என் பாப்பாஸ் இருக்காங்க அவங்களே எல்லாரும் ஏன்னா அவரோட கெரியர் நல்லா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த டைம்ல வந்து வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல இவங்க ஸ்கூலுக்கு போகட்டும் நீங்க வந்து சொன்னீங்க என்னோட அம்மா என்னை சரியா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம் இப்போ வந்து அவங்க பசங்க உங்களை பார்த்துக்குற நிலைமைக்கு வரும்போது அது இன்னும் இருக்கு எனக்கு ரொம்ப அதாவது நான் வந்து இப்போ வீட்டில ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது எனக்கு தூசி அடிச்சிட்டுனா இது ஸ்னீசிங் வரும் முந்தானேத்தி என் பாப்பா வந்துட்டு அம்மா இதை மாஸ்க் இது போட்டுக்கோ இல்லைன்னா உனக்கு ஸ்னீசிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல் எல்லா அம்மாக்கும் அந்த ஆசை இருக்கும்ல ஸோ வாழ்க்கையில் என்னால் பண்ண முடியாதது என் மகளுக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் என் மகளுக்கு கிடைக்கணும்னு ஸோ அப்படி பார்க்கவும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் லைக் எனக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சில ட்ராமாஸ்லாம் நடக்குது அதான் எந்த காரணத்தை கொண்டும் என் மகளுக்கு இதை நடக்கவே விட மாட்டேன்னா என்ன ஒரு விஷயம் ஆக்சுவலி எனக்கு ஏன்னா அம்மா வேணும்னு ஏங்கின நிறைய டைம் எனக்கு இருந்தது ஏன்னா என் அம்மா அப்பாவுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிறது வந்து எனக்கு டுவெல் இயர்ஸாக இருக்கிற டைமில் ஸோ அது அந்த டைமில் வந்து அம்மா விரலை பிடிச்சி நான் திடீர்னு என் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்போது எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல நான் ஏதோ ஒரு உலகத்தில் அப்படியே தனியாகிட்ட மாதிரி இருந்தது ஒரு ஏதோ ஒரு விஷயம்னு சொல் அம்மாகிட்ட தான் சொல்லுவேன் திடீர்னு அம்மா இல்லையா யார்கிட்ட எடுத்து போய் சொல்கிறது அப்படின்றது தெரியல அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்து நான் எப்படி லைஃப் என்னோடய லைஃப் நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணுனா ஆனால் டான்ஸு படிக்கிறது நடிச்சுட்டு இருந்தேன் அப்போது எல்லாமே இருந்தது பட் எதுவுமே என்னால் பர்சியூவ் பண்ண முடியல அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு தெரியல ரொம்ப இமோஷ்னலி டவுன் ஆயிட்டேன் எல்லா இடத்துலையுமே அழுவேன் ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீல் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருந்தது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை எங்கே போனாலும் ஏன்னா அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பட் வளர வளர ரொம்ப கஷ்டமாயிட்டே வந்தது அப்புறம் அது வந்து தாண்டி வந்ததுன்னு சொல்ல முடியாது அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது பட் அண்ணாக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அடுத்து பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது பட் அந்த டக்குன்னு என் லைஃப்பில் நின்னது ப்ரெசன்ட் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணா இறந்தபோது தனியாக நின்றுட்டேன் எங்கே போகணுன்னு கூட தெரியல அந்த மாதிரி நின்றுட்டேன் அடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் ஹாஸ்டலில் இருந்தேன் அடுத்து எங்கே போகணும் என் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தபோது பிரசன்ட் வந்து விளையாட்டுக்கு சொன்னதான்னு கூட இப்போ தெரியல அவர் இப்போ யோசிக்கிறாரும் தெரியல நீ வந்து நான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் என்ன ஆக்சுவலி சீரியஸ்லி எப்படி சொல்லணும்னு தெரியல நான் இன்னைக்கு வராத ஒரு ஸ்டேட்டுக்கு நான் ட்ரெயின் ஏறி தனியாக வந்துட்டேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி வந்துட்டேன் அந்த வார்த்தையை நம்பி தான் இப்போ வரைக்கும் எனக்கு அம்மாவா அப்பாவா எனக்கு தெரியல ஒரு ஃப்ரெண்டா எனக்கு फ्रेंड्स கூட இல்ல அவர்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் அவரும் அப்படி தான் சோ எல்லாமாவும் என்னோட ஃபேமிலி எனக்கு என்னென்ன மிஸ் ஆயிடுச்சோ எல்லாமே கொடுக்குறாரு தான் கொடுக்குறாரு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையா நிஜமா நான் எனக்கு ஆசியா இருந்தது எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும் நல்லா வாழணும் என் அண்ணா இறந்துக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறது ஒரு தப்பான வாழ்க்கை அதாவது அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மளே பார்த்துக்கல பட் நம்ம வந்து வாழ்ந்து காமிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு இதுதான் இப்படி தான் வாழணும் அப்படின்றது அப்படின்னு என் அண்ணா சொன்னது ஆக்சுவலி என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு